ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி ஃபுட் ஃபேக்ட்ரி. இன்னைக்கு ஃபேமிலி ஃபுட் ஃபேக்ட்ரியில் மட்டன் நெய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நான் இன்னைக்கு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன், 10 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 10 லிருந்து 15 மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 பட்டை, ஜாதிபத்ரி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். எப்படி மட்டன் நெய் வறுவல் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சு இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஸ்மெல் வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆற வச்சு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பீசஸை போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக இதில் மஞ்சப்பொடி போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி 3 விசிலுக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம், நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் நெய் ஊற்றிக்கலாம். இன்னும் நல்லா சூடானதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட கலர் நல்லா ப்ரௌன் கலர் ஆயாச்சு. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்ச அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவை அதில் சேர்த்துடலாம். இதில் நம்ம தண்ணி இப்போ ஊற்ற வேண்டாம், மசாலா நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துடலாம். மட்டனில் உள்ள தண்ணியோடய சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும். கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் நெய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது ஒயிட் ரைஸ் ரச சாதத்துக்கு கூட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.